फ्रेंड्स இந்த வீடியோல இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது இந்திய கப்பற்படையில சோ எந்த மாதிரி பாத்தீனா நம்ம வந்து உள்ள போகலாம் அப்படிங்க ஒரு டீடைல் மட்டும் தான் பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த மாதிரி வந்து சொல்றாங்க அப்படினு பாக்கும்போது போலீஸ் டிபார்ட்மென்ட்ல வந்து மூணு வகையா வந்து உள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா இரண்டாம் நிலை காவலர் சோ அந்த வழியாவும் உள்ள போகலாம் இரண்டாவது வந்து எஸ்ஐ எக்ஸாம் சோ அந்த வழியாவும் பாத்தீனா போலீஸ்ல உள்ள போகலாம் மூணாவது பாத்தீனா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் ஒன் தேர்வில் வந்து அந்த டிஜிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு போலீஸ் மூலயமா உள்ளே போகலாம் இந்த மூணு வழியாக தான் தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களும் சரி ஸோ மாணவர் மாணவிகளும் சரி யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு டென்த்து டிகிரி குவாலிஃபிகேஷனை உள்ளவங்க இந்த ஒரு போஸ்டிங்கு போலீஸில் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இந்திய கப்பற்படையில் எந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஸோ எந்த மாதிரி வந்து உள்ளே போகலாம் என்னென்ன எக்ஸாம் எழுதுனா உள்ளே வந்து டைரெக்டாக போகலாம் அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்தியன் கோர்ட்ஸ் காஸில் மூணு வகையாக பார்த்தீங்கன்னா உள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிக் இது வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அதாவது ரேடியோ பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாலு டிகிரி இருந்தால் மட்டும் ஸோ இந்த என்ட்ரிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி உள்ளே போகலாம் ஸோ அதே மாதிரி ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நேவிக் ஜென்ரல் டியூட்டி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஸோ அதே மாதிரி நேவிக்கு வந்து டொமஸ்டிக் பிரான்ச் இந்த ஒரு மூணு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கோர்ஸ் அதில் உள்ளே போகலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த செயலர் என்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போஸ்ட் மூலமாக தான் இந்த மூணு வழியாக இந்த ஒரு செயலர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதை தவிர்த்து இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் என்ட்ரி இந்த ஆஃபீஸர் என்ட்ரி ஜாப் வந்து டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக தான் விடுவாங்க அப்படி ரெக்யூர்மெண்ட்டாக விட்டால் கூட டிகிரி குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்க அந்த போஸ்ட்டுக்கு எழுதி ஸோ ஆஃபீஸராக உள்ளே போகலாம் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்டிங் லெவல் என்ன ஆவோ ஸோ அந்தக்கான டிகிரி பொறுத்து தான் இந்திய கப்பற்படையில் வந்து ஸோ அதுக்கான ரெக்யூர்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த என்ட்ரிக்கு எத்தனை வயசு இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது 18 வயசுலேருந்து 22 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் ஸோ அதே மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க 5 வருடங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வருடம் வந்து ஓபிசிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th கிளாஸ் முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் வந்து ரேடியோ பவர் ஓகேனா இந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்க இந்த என்ட்ரிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி போக முடியும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வெயிட்டு ஸோ அந்த ஐ கான்டாக்டு ஸோ அதாவது ஃபிசிக்கலாக வந்து அவங்க எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர் வெயிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டோட ஏஜ் அதாவது ஐ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6x24 வித்து கிளாஸ் ஸோ 6x9 அண்ட் 6x12 ஸோ இந்த சைஸில் வந்து ஐஸோட காண்டாக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து நேவிக் ஜென்ரல் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 22 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் அதே மாதிரி இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஓபிசிக்கு 3 வயசு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 12th கிளாஸ் மெட்ரிக் இன் ஃபிசிக்கல் ஃபிசிக்ஸ் ஃபார் எஜுகேஷனல் போர்டு அதாவது மெட்ரிகுலேஷன் 12th கிளாஸ் வந்து மெட்ரிகுலேஷன் படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி வந்து சென்ட்ரல் போர்டுலையும் சரி ஸ்டேட் போர்டுலையும் வந்து மெட்ரிகுலேஷன் படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் ஆனாங்க இந்த போஸ்ட்டுக்கும் 157 சென்டிமீட்டர் ஹைட்டு வெயிட்டு ஐ கான்டாக்ட் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா நேவி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய நேவிக்கில் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க 10th கிளாஸ் முடித்தவங்க எஜுகேஷன் வந்து ஸ்டேட் போர்டு சென்ட்ரல் போர்டில் படித்தவங்க 10th கிளாஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கும் ஹைட்டு 157 சென்டிமீட்டர் வெயிட்டு ஐ கான்டாக்டு எல்லாமே கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் என்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் ஸோ என்ன எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் டியூட்டியில் வந்து ஆஃபீஸில் வந்து 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கும் அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி கொடுத்துருக்காங்க ஜென்ரல் மேல் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும் ஸோ செயலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டாங்கன்னா ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி அன்மேரிட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லாட்டி கல்யாண மாணவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணி வந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி வந்து இதுலேயும் கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களும் அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனில் வந்து படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு போஸ்ட் அதாவது இந்திய கப்பற்படையில் இந்த ஒரு போஸ்டிங் வழியாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வேலை பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால்
இந்திய கப்பற்படையில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரிக் போஸ்டிங்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ்னால வந்து இப்போதைக்கு அதுக்கான ஹால் டிக்கெட் மட்டும், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஹால் டிக்கெட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணதுக்கான டேட் வந்து கூடிய விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு தான் அஃபீஷியல் வெப்சைட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் வந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது அட்மிட் கார்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே, ஸோ அதுக்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும். ஸோ இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சவங்களுக்கு யாராச்சும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அதாவது இந்திய கப்பற்பயில் எக்ஸாம் எழுதியோ அதுக்கு இல்லாமல் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.